தனி மனிதரையே மையமாக இப்படி இண்டிவிஜுவலாக நிற்கும் போதுதான் ஒருத்தன் சிஷ்யர்களை ஆகர்ஷிப்பதற்கு நிச்சயமாக சுத்தனாக இருந்தாக வேண்டும். சுத்தமான சரித்திரமும் நல்ல கனிந்த மனசும் இல்லாத ஒருவனிடம் அவன் என்னதான் மகா வித்வான் என்றாலும் எந்த தகப்பனாராவது தன் சின்ன பிள்ளையை அந்த பிள்ளை தேக ரீதியிலும் புத்தியிலும் மனசிலும் எல்லாவற்றிலுமே வாழ்க்கை முழுவதற்கும் அஸ்திவாரமான நல்ல வளர்ச்சியை பெற வேண்டிய சமயத்தில் 10-12 வருஷம் குருகுலவாசம் செய்யும்படியாக அனுப்பி வைப்பாரா?